ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, பாசிட்டிவ் ஹோம் குறிப்பு. ஷூ ரேக் அரேஞ்ச்மெண்ட் இன் யோர் ஹவுஸ், அதாவது பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷூ ரேக் இன் ப்ராப்பர் டைரக்ஷன். உங்கள் வீட்டில் உள்ள காலனி ஸ்டாண்டை வந்து எந்த திசையை நோக்கியவாறு வைக்கணுங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லார் வீட்லேயும் ஷூ ரேக் வந்து நீங்கள் அவுட் சைட் த மெயின் டோர் வச்சுருப்பீங்க. எதர் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட், ஆறு சில பேர் வீட்டில் ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்த பின்னாடி உங்கள் வீட்டு ஷூ ரேக் ஸ்டாண்டை ப்ராப்பரான டைரக்ஷனில் பார்த்து வச்சு நான் சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதை பார்த்து நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பொதுவாக வந்து என்ட்ரிவே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அஃபீஷியல்ஸ் வரும்போது ஆன் த வே அந்த வழியாக தான் வருவாங்க. இல்லை நம்ம கும்பிடுற கடவுள், அது எந்த மதத்தை சேர்ந்த கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுளோட இறை சக்தி வந்து இந்த என்ட்ரிவே வழியாக தாங்க வரும். அதனால் முதல்ல என்ட்ரிவேயில் நம்ம முன்னாடி இருக்க போகிறது இந்த ஷூ ரேக் தான். ஸோ இந்த ஷூ ரேக்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அலைன்மெண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நீட்டாக க்ளீனாக டிசிப்ளின்டாக வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து பொதுவாக ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது வர அந்த ஒர்க்கு டென்ஷனில் டயர்ட்னஸில் வந்து ஷூஸ் எல்லாம் வந்து அங்கே இங்கே கழட்டி போட்டு ஸ்கேட்டர்டாக வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக ஷூஸ் இருக்கிறது வந்து உங்களோட குட் லக், மணி அண்ட் கேரியரை வந்து புல் டவுன் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டயர்ட்னஸாக இருந்தாலும் அதை நீங்கள் அந்த டைம் கழட்டி வச்ச பின்னாடி கொஞ்சம் நேரம் கழித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நீங்கள் அதை ப்ராப்பராக ரேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக ஷூஸ் இருக்கிறது வந்து நம்மளோட மன அமைதியும் ஸ்டெபிலிட்டியும் வந்து குறைச்சிருவாங்க. நமக்கே வந்து ஒரு இடம் வந்து ஸ்கேட்டர்டாக மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா பார்க்க வந்து நமக்கு அது இரிட்டேட்டடாக டென்ஷனாக இருக்கும்ல. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஷூ ரேக்கை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஷூ ரேக் வந்து எந்தெந்த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வைக்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத்து அண்ட் வெஸ்ட்டு டைரக்ஷன் அண்ட் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அண்ட் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத்து வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட்டு. ஸோ நார்த் வெஸ்ட் வந்து இதில் வந்து லீஸ்ட்டாக ஃபோர்த்து ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நார்த் வெஸ்ட் வந்து பிஸ்னஸ் அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் பண்ணுற இடமா கருதப்படுது. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்காதீங்க, ஏன்னா அது கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து புல் டவுன் பண்ணிடும். ஸோ இதுவே நீங்கள் வந்து உங்கள் வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸ்டர்ன் சைடு வைக்கிற மாதிரி இருக்கும். டைரக்ஷன் விச் யூ ஷுட் நாட் கீப்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட்டு தான். ஏன்னா நார்த் ஈஸ்ட் வாட்டர் எலமெண்ட், அங்கே மணி ஃப்ளோ இருக்குங்கிறதுக்காக நம்ம அங்கே வைக்க மாட்டோம். அண்ட் ஈஸ்டர்ன் சைடு வந்து சன் ரைஸ் அண்ட் மோரோவர் நம்ம லைஃப்பில் வந்து பிரைட்னஸை குடிக்கக்கூடிய டைரக்ஷனே ஈஸ்டர்ன் சைடு தான். அதனால் அந்த ஈஸ்ட் சைடும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அதுவே உங்கள் வீடு ஈஸ்டர்ன் சைடை வந்து ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் எய்தர் வெஸ்ட்டோ நார்த் வெஸ்ட்டோ சவுத் சைடோ வந்து வைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நார்த் ஈஸ்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு சவுத் ஈஸ்ட்டில் வச்சுக்கலாம். உங்கள் வீடு வந்து நார்த்து ஃபேஸிங்காக இருந்துச்சுன்னா அப்பயும் வந்து நீங்கள் நார்த் ஈஸ்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நார்த்து வெஸ்ட்டு வச்சுக்கலாம், ஆர் சவுத் சைடு வச்சுக்கலாம். நீங்கள் சவுத் சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ த ப்ராப்பர் டைரக்ஷன் ஃபார் கீப்பிங் யோர் ஷூ ரேக் இஸ் வெஸ்ட் ஆர் சவுத் வெஸ்ட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வைக்கிற ஷூ ரேக் வந்து எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக டிசிப்ளின்டாக வச்சுக்கோங்க. சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்டடு ஷூ ரேக் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வால் மவுண்டட் ஷூ ரேங்க் அவுட் சைட் த மெயின் டோர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட டாப் லேயரில் லைக் ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி நீட்டாக அழகாக பார்க்கவே வந்து ஒரு பிரைட்டான ஒரு வியூ இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டும் பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும். அடுத்து வந்து சில பேர் வந்து இன்டோரில் வராண்டாவில் வந்து ஷூ ரேக் வச்சுருப்பாங்க. அது வந்து வுட்டன் ஷூ ரேக் அந்த மாதிரிலாம் நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா அதோட டாப்பில் வந்து லைக் அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சு ஒரு லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுற ஜாக்கெட்ஸ்லாம் வந்து நீங்கள் அங்கே வந்து ஒரு ஹேங்கர் வச்சு கூட ஹேங் பண்ணிக்கலாம் இன்டோரில் வராண்டாவில் இருந்துச்சுன்னா. அதே போல் இன்டோரில் வராண்டாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட டாப் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருந்தால் அவங்களோட ஹேண்ட் பேக்ஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் வெளியில் போகும்போது நம்ம வந்து டியூரிங் நைட் டைம் போனோன்னா டார்ச் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டார்ச் வச்சுக்கலாம். அண்ட் சில மென் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் ஹேட்ஸு சன்கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க வெளியில் போகும்போது. அந்த மாதிரி நீங்கள் அந்த உட்டன் ஷூ ஸ்டாண்டோட டாப் லேயரில் இந்த மாதிரி நீங்கள் ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட்
சில பேர் வந்து பிளெயின் ஷூ ரேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பிளெயின் ஷூ ரேக்காக இருந்தால் வெறும் ஷூஸ் மட்டும் அதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷூ ரேக்கை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணலாம், நீட்டாக வச்சுக்கலாம், அதே போல் க்ளீனாக வச்சுக்கோங்க, ப்ராப்பரான டைரக்ஷனில் வைங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் இந்த பிக்சரில் நீங்கள் பாருங்கள், ஷூ ரேக்குக்கு இந்த சைடு வந்து ஒரு பிளான்ட் இருக்குது ஆன் ஒன் சைடு, அண்ட் அந்த நெக்ஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்டாச்சு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டாச்சு இருக்குது. இது அவுட்டோரில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கவே வந்து ரொம்ப அழகான ஒரு லுக்கு கொடுக்குங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஷூ ரேக் வந்து எந்த டைரெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.